உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அனைவருக்கும் எங்களின் அன்பு வணக்கம். இன்றைக்கு தமிழக அரசியலில் ஒரு நூற்றாண்டு காலம் இல்லாத புதிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு சில மதவாத சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய அரசியல் என்பதே சமூக நீதி அரசியல்தான். நீதி கட்சியினுடைய வரலாற்றிலிருந்து இங்கே ஒட்டுமொத்தமாக சமூக நீதியை அடிப்படையாக கொண்டுதான் அரசியல் எழுந்திருக்கிறது. இப்போது முதன் முறையாக மதவாத கட்சிகள் உள்ளே நுழைவதற்கு ஆன்மீக அரசியல் என்று ஒரு புதிய பெயரை சூட்ட முயற்சிக்கிறார்கள். அதுவும் தாங்கள் நேரில் வராமல் நடிகர் ரஜினிகாந்த் மூலமாக இந்த ஆன்மீக அரசியலை தமிழகத்திற்குள் கொண்டு வர அவர்கள் திட்டமிடுகிறார்கள். எங்களை பொறுத்தளவு ரஜினிகாந்த் அவர்கள் தொடங்குகிற கட்சி தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி இல்லை, அது பாரதிய ஜனதா கட்சியின் புதிய கிளை என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆகவே இந்த ஆன்மீகமும் அரசியலும் வேறுபட்டது என்பதை கருத்தியல் அடிப்படையாக மக்களிடம் எடுத்து சொல்லுவதற்கு தான் இந்த கூட்டியக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஆன்மீகத்தை எதிர்க்கவில்லை, அது அவரவர்களினுடைய சொந்த வாழ்க்கை சொந்த அனுபவம் சார்ந்தது. ஆனால் ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. ஆன்மீகம் என்பது தனி மனிதர்கள் சார்ந்தது. தாங்கள் எப்படி இறைவனிடத்தில் போய் சேருவது, தாங்கள் எப்படி சொர்க்கத்துக்கு போவது, எனவே இறைவன் சொர்க்கம் எல்லாம் இருக்கிறது என்று நம்புகிறவர்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வதில் எங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை, அது அவர்கள் விருப்பம். ஆனால் ஒன்றை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஆன்மீகம் முழுக்க முழுக்க தனி மனிதர்கள் சார்ந்தது, அரசியல் முழுக்க முழுக்க சமூகம் சார்ந்தது. நாம் சமூகத்திற்காக குரல் கொடுக்க வருகிற போது அதிலே கொண்டு வந்து ஆன்மீகத்தை குழப்ப வேண்டியதில்லை. எல்லோரும் நன்றாக அறிவோம், ரிலிஜன் மஸ்ட் பி டிக்ளேர்ட் எ பிரைவேட் அஃபேர் என்பதுதான் இயல்பாக உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. அதாவது மதம் என்பதும் ஆன்மீகம் என்பதும் தனிப்பட்டவர்களை சார்ந்தது, தனி வாழ்க்கைக்கு உரியது, அதற்கும் பொது வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இருக்கக்கூடாது என்பதுதான். இப்போது அவர்கள் ஆன்மீகம் தானே சொல்லுகிறார்கள், எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் சொல்லவில்லையே என்று சொல்லுவதே ஒரு விதமான ஏமாற்று வேலை. ஆன்மீகம் என்பதே மத அடிப்படையிலானது. ஆன்மீகம் என்கிற சொல்லே ஆன்மா என்கிற சொல்லிலிருந்து தான் வருகிறது. ஆன்மா என்றால் அது மதம்தான். இந்து மதத்தில் பிருகதாரண்ய உபநிடதத்திலும் சாந்தோக்கிய உபநிடதத்திலும் தான் இந்த ஆன்மா பற்றிய செய்திகள் தொடக்கத்திலே இருக்கின்றன. அதற்கு பிறகு பகவத்கீதை தான். பகவத்கீதையின் இரண்டாவது அத்தியாயம் முழுக்க முழுக்க ஆன்மா பற்றி பேசுகிறது. எனவே ஆன்மீக அரசியல் என்பது மறைமுகமாக மதவாத அரசியல்தான். மதவாத அரசியல் இந்த மண்ணில் கால் ஊன்றுவதற்கு ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது என்கிற அடிப்படையில் அரசியலில் ஏன் ஆன்மீகம் என்கிற பெயரில் இந்த புதிய எதிர்ப்பு கூட்டியக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த இயக்கத்தில் ஆதி தமிழர் பேரவை, திராவிட இயக்க தமிழர் பேரவை, திராவிட தமிழர் கட்சி, புதிய குரல், திராவிடன் அறக்கட்டளை, தமிழ்நாடு திராவிடர் கழகம், காட்டாறு குழு, இளைஞர் இயக்கம், பெரியாரிய சிந்தனையாளர்கள் மன்றம் என்று இப்போதைக்கு 9 அமைப்புகள் இதில் இணைந்திருக்கிறோம். 2 குறிக்கோள்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். இரண்டையும் ஏற்றுக்கொள்கிற எந்த அமைப்பு வேண்டுமானாலும் எங்களோடு இணைந்து பணியாற்றலாம். 1, ஆன்மீகத்தை அரசியலுக்குள் கொண்டு வருவதை எதிர்ப்பது என்பது இந்த கூட்டியக்கத்தின் முதல் நோக்கம். 2வது நோக்கம், வருகிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்துவதற்கு முழுமையாக பாடுபட வேண்டும் என்பது 2வது நோக்கம். திமுக கழகம்தான் ஒரே மாற்று. இந்த ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும், நாங்களும் மாற்றுவோம் என்கிற அந்த முழக்கத்தோடு தான் வருகிறோம். ஆனால் எல்லாத்தையும் மாற்றுவோம் என்பதல்ல, எல்லாத்தையும் யாராலும் மாற்ற முடியாது, எல்லாவற்றையும் மாற்றவும் கூடாது. மாற்ற வேண்டியவைகளை மட்டும்தான் மாற்ற வேண்டுமே தவிர எல்லாவற்றையும் மாற்றுவோம் என்கிற பஞ்ச டயலாக் யாரோ எழுதி கொடுத்தது அது யதார்த்தத்துக்கு பொருத்தமானதில்லை. நாங்களும் சொல்கிறோம், அதிமுக ஆட்சியை மாற்றுவோம், திமுக ஆட்சியை கொண்டு வருவோம், அரசியலுக்குள் ஆன்மீகம் என்கிற சொல்லை கொண்டு வந்து புகுத்துவதை கடுமையாக எதிர்ப்போம். கருத்தியல் ரீதியாக தமிழ்நாடு முழுவதும் கருத்தரங்குகளை நடத்துவதும், சிறு நூல்களை வெளியிடுவதும், சமூக வலைத்தளங்களில் இந்த செய்திகளை பரப்புவதும்
எங்களின் அடிப்படை வேலை திட்டமாக இருக்கும் இந்த புதிய கூட்டு இயக்கம் இன்று மாலை சரியாக 5 மணிக்கு சென்னை சைதை கிழக்கு ஜோன் சாலையில் இருக்கிற சாய் கிருஷ்ணா திருமண மண்டபத்தில் பறை இசையோடு முழக்கத்தோடு தொடங்குகிறது. இந்த செய்தியை மக்கள் அனைவரோடும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி. அதாவது ஒன்றை நேரடியாக சொல்லாமல் ஏமாற்றுகிற முயற்சி அது. நீங்கள் ஆன்மீகம் என்று சொன்னால் அதற்கு புதிய விளக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு சொல்லப்படுகின்றன. ஆன்மீகம் என்பது அகிம்சையை குறிக்கும், ஆன்மீகம் என்பது தூய உள்ளங்களை காட்டும், அப்படியெல்லாம் எந்த பொருளும் இல்லை. ஆன்மீகம் என்றால் ஆன்மா என்கிற சொல்லிலிருந்து வருகிறது. முழுக்க முழுக்க அது மத சார்புடையது. எல்லா மதங்களும் பௌத்தத்தை தவிர எல்லா மதங்களும் ஆன்மாவை ஏற்கின்றன. பௌத்தம் மட்டுமே அனித்தியவாதத்தையும் அனான்மவாதத்தையும் முன்வைக்கிறது. எனவே ஆன்மீகம் என்பது முழுக்க முழுக்க மதம் சார்ந்த சொல்லாடல். மதவாத அரசியல் என்பதை மறைத்து ஆன்மீக அரசியல் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை கருத்தியல் ரீதியாக மக்களிடம் எடுத்து செல்லவே இந்த கூட்டியக்கம். இது பயம் அல்ல, எச்சரிக்கை. களை வருவதற்கு முன்பாகவே அதை பிடுங்கி எறிய வேண்டும் என்கிற சமூக அக்கறை. கட்சியே தொடங்கவில்லை என்பதல்ல, நாம் இப்போது இந்த கருத்தியலைத்தான் எதிர்க்கிறோம். அவர் கட்சி என்ன என்று அவருக்கே தெரியாது, பிறகு எங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த கட்சியின் பெயர் என்ன என்பதை சொல்லுவதற்கு இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் முன்வரவில்லை. அடுத்து 31ஆம் தேதி இப்போது சொல்லுகிறார்கள். அவர் மதுரையில் மாநாட்டுக்கான தேதியைத்தான் அன்றைக்கு சொல்லப்போகிறார். அதற்கு பிறகு மாநாட்டிலே கட்சியின் பெயரை சொல்லுவார் என்று எங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அவர் தொடர்ந்து வாய்தா வாங்கி கொண்டிருக்கிறார் என்று தோன்றுகிறது. இவர்கள் விடுவதாக இல்லை, அவரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அவருக்கே அதிலே உடன்பாடு இல்லை. எனவே அவரை பார்த்து அவரே பயப்படுகிறார். நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. கருத்தியல் ரீதியாக சில செய்திகளை கொண்டு போக வேண்டிய கடமையும் கட்டாயமும் எங்களை போன்ற சமூகியல் சார்ந்த இயக்கங்களுக்கு இருக்கிறது. எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம். அதிமுக கட்சியினுடைய பெயரில் தான் அண்ணாவும் திராவிடமும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. எனவே பெயர் வைத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம், அவர்கள் கட்சி கொடியிலே தான் அண்ணா பறக்கிறார், ஆனால் திராவிட முன்னேற்ற கழக மேடைகளிலேயெல்லாம் அண்ணா கொடி கட்டி பறக்கிறார் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்பதுதான் எங்கள் கூட்டியக்கத்தினுடைய அடிப்படையான கோட்பாடு. திமுக இலக்கும் நோக்கும் 200 என்பதை முழுமையாக நாங்கள் ஆதரிக்கிறோம். தேர்தல் வருகிற போது எல்லோரும் எல்லோரையும் சொந்தம் கொண்டாடுவார்கள். தேர்தலுக்கு பிறகு நீங்கள் அடுத்த ஆண்டு எம்ஜிஆர் நினைவகத்தில் இவ்வளவு கூட்டம் இருக்குமா என்று பாருங்கள். நாங்கள் காலம் முழுவதும் பெரியாரை போற்றுகிறவர்கள். எம்ஜிஆரை நாங்கள் புறக்கணிக்கவில்லை, ஆனால் எம்ஜிஆருக்கென்று அந்த இடம் இருக்கிறது. ஒட்டு மொத்தமாக திரும்ப திரும்ப எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். கலைஞர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று ஏன் யாரும் சொல்லவில்லை? கலைஞர் ஆட்சியை கொண்டு வருவது அத்தனை எளிதில்லை. கலைஞர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்னால் ஒரு சமூக நீதியை இந்த மண்ணிலே கொண்டு வர வேண்டும், அது கடினமானது. எனவே தான் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்கிறார்கள். எம்ஜிஆரோடு ரஜினியை கமலை ஒப்பிட முடியாது. காரணம், 19 ஆண்டுகள் திமுக கழகத்தில் சின்ன சின்ன பொறுப்புகளில் இருந்து பணியாற்றியவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு அரசியல் அனுபவம் உண்டு. அந்த அரசியல் அனுபவம் என்பது திராவிட இயக்க அரசியல் அனுபவம். எனவே தான் அவர் இந்த மண்ணிலே நிற்க முடிந்தது. இன்றைக்கு வந்திருக்கிற கமலஹாசன் இப்போது தான் வந்திருக்கிறார், ரஜினி இன்னும் வரவே இல்லை. அவர்களை எம்ஜிஆரோடு ஒப்பிடுவதில் எங்களுக்கு கவலை இல்லை, அது எம்ஜிஆருக்கு அவமானம் என்று கருதுகிறேன். கடந்த 2019 தேர்தலிலும் நாங்கள் பின்னால் தான் இருந்தோம். திமுகவுக்கு அரணாகத்தான் இருந்தோம். ஆசிரியர் எல்லா ஊர்களிலும் போய் பேசினார். ஆசிரியர் பக்தியை இந்து மதத்தை இழிவுபடுத்தி விட்டார் என்று ஊர் ஊராக கூட்டம் போட்டார்கள். எந்த இடத்திலெல்லாம் கூட்டம் போட்டார்களோ அங்கேயெல்லாம் கூடுதலாக வாக்குகள் வந்திருக்கின்றன. இது மிக பழையது. 1971 தேர்தலிலேயே ஐயா பெரியார் அவர்கள் ராமரை செருப்பால் அடித்து விட்டார் என்று சொல்லி திமுக ஆட்சிக்கே வராது என்றார்கள். அந்த தேர்தலில் தான் 184 இடங்களில் திமுக கழகம் வெற்றி பெற்றது. கடந்த 2019 இந்துக்களுக்கு எதிரானது திமுக கழகம் என்றார்கள். 39 இல் 38 இடங்களை திமுக கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இவையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற பொய்யான செய்திகள். ஆட்சிக்கு வந்தபோது திமுக கழக ஆட்சியில் இந்துக்களுக்கு ஆதரவாக செய்யப்பட்டதைப் போல வேறு எந்த ஆட்சியிலும் செய்யவில்லை. கலைஞருக்கு மதத்தில் கடவுளில் நம்பிக்கை உண்டா இல்லையா என்பது வேறு, ஆனால் முதலமைச்சராக இருக்கிற போது எல்லோருக்குமான முதலமைச்சர் என்பதை அடிப்படையாக கொண்டு அத்தனை பேருக்குமான நன்மைகளை செய்திருக்கிறார். திராவிட இயக்கமும் இந்துக்களும் என்று நானே ஒரு சிறு நூல் எழுதியிருக்கிறேன். எனவே இவையெல்லாம்
திட்டமிட்டு திமுகவுக்கு எதிராக பரப்பப்படுகிற பரப்புரைகள், ஒரே ஒரு செய்தியை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்துக்களுக்கு எதிராக திமுக இருக்குமானால் திமுக கழகம் எப்படி இத்தனை காலம் ஆண்டு காலம் தேர்தலில் வெற்றி பெற முடியும்? இந்துக்களினுடைய வாக்குகளை பெறாமல் எப்படி திமுக கழகம் வெற்றி பெற்றிருக்க முடியும்? கோயிலுக்கு போவார்கள், மசூதிக்கு போவார்கள், தேவாலயத்துக்கு போவார்கள், நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் வாக்குச்சாவடிக்கு போகிற போது உதயசூரியனுக்கு தான் வாக்களிப்பார்கள்.